இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பொருந்தும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு எட்டாமிடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெறுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆட்சிபலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் பணம் மலை போல் குவியக்கூடிய யோகங்கள் கிடைப்பது உறுதி. இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெறுவது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். எனவே பொருளாதார ரீதியான சிரமங்கள் பெருமளவில் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு மிகவும் பலமாக கிடைக்கிறது. வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்களையும் ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் ஆட்சிபலம் பெற்றிருந்தாலும் உருவாக்கி கொடுக்கிறார். சுக்கிரனை பொறுத்தமட்டில் 9 கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கிறார். சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் சுகபோகங்களோடு சொகுசாக செல்வ செழிப்புடன் வசதி வாய்ப்புகளுடன் பல விஷயங்களில் அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்திலோ அல்லது ஆட்சிபலம் பெறும்போது பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். அந்த வகையில் 2024 மே மாதம் 20 தேதி முதல் ஜூன் மாதம் 13 தேதி முடிவதற்குள் ஆட்சிபலம் பெற்று மிகவும் பலமாக சுக்கிரன் பயணிக்கிறார். எனவே பணப்புழக்கங்களை குன்று போல் குவிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறது. மேலும் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். சுக்கிர பகவானின் ஆட்சி வீடு ரிஷபம் ராசி மற்றும் துலாம் ராசி என கருதப்படுகிறது. இந்த இரண்டு இடங்களிலும் ஆட்சிபலம் பெற்று அதீத பலத்துடன் சஞ்சரிப்பார். மேலும் சுக்கிரனின் உச்சவீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது. உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செயல்களிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார். பணவரவுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பார் சுக்கிரன். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபம் ராசியில் ஆட்சிபலம் பெற்று 9 கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார். சுக்கிரன் குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மே மாதம் 20 தேதி முதல் ஜூன் மாதம் 13 தேதி வரை பல கிரக நிலைகளுடன் சுக்கிரன் இணைந்து பயணிக்கிறார். ஏனெனில் இந்த காலகட்டத்தின் துவக்கத்தில் சூரியனுடனும் 24 தேதிக்கு பிறகு புதன் பகவானுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார். சந்திரனும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார். இந்த மாதிரியாக பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கிரன். எப்போதும் சுக்கிரன் ஒரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுப்பார். சுக்கிரனுடன் இணைந்தால் சுபத்துவ பாதையில் அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகும். பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டிருந்த தடைகள் உடைத்தெறியப்படும். அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை பலமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். புத்திகாரகரான புதனுடன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புதாதிபத்திய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களுக்கு வீடு தேடி வரும். அரசியல் சார்ந்த வேலைகளிலும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது. இதைவிட சுக்கிரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது கண்டிப்பாக 2.5 நாட்கள் சஞ்சரிப்பார். அந்த காலகட்டங்களில் பணப்புழக்கங்களை மலை போல் குவிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வருமானங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். திட்டமிட்ட பணிகளை தடங்கலில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. எனவேதான் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் பணப்புழக்கத்தை மலை போல் குவிப்பது உறுதி என்று கூறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது. ஏனெனில் சுக்கிரனுடன் இணைந்து சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் குரு புதன் போன்ற அனைத்து கிரகங்களின் கூட்டணிகளும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக ஏற்படுகிறது. இது போன்ற அமைப்பு கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்ட ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே 12 ஆண்டுகளுக்கு பிறகு அபரிவிதமான சுபகிரக நிலைகளின் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிரடியான வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது.
என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பில் மிகவும் பலமாக 2, 4, 7, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அதீதமான வளர்ச்சிகளை வாரி வழங்குவார். அதிலும் ஆட்சிபலம் பெறும்போது சொல்லவே வேண்டாம், நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். அதே நேரத்தில் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது சில தடைகள் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஜென்மராசியில் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை. அது மட்டுமில்லாமல் 3, 6, 12, 10 ஆகிய இடங்களிலும் அந்த இதத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக சுக்கிரன் இருக்கிறார். மேலும் சுக்கிரன் தன்னுடைய 7 பார்வையால் விருச்சிகம் ராசியை பலமாக பார்வையிடுகிறார். எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகங்களும் உண்டு. புதன் பகவானை பொறுத்த மட்டில் நட்பு கிரகமாக சுக்கிரனுக்கு இருக்கிறார். அதேபோன்று சனி ராகு கேதுவிருக்கும் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார். சுக்கிரனுக்கு சமகிரகமாக செவ்வாயும் குருவும் இருக்கின்றனர். ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரனை பகைகிரகமாக பார்க்கிறார், செவ்வாய் சுக்கிரனை சமகிரகமாக பார்க்கிறார். இருப்பினும் சுக்கிரனுடைய பார்வையில் பகைகிரகம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக சூரியனும் சந்திரனும் தான் என கருதப்படுகிறது. சூரியனையும் சந்திரனையும் பகைகிரகமாக சுக்கிரன் பார்த்தாலும் கூட சந்திரன் சுக்கிரனை சமகிரகமாக கருதுகிறார். இது மிகப்பெரிய மாறுபட்ட பார்வையாக கருதப்படுகிறது. எனவேதான் சூரியன் சந்திரனுடன் சுக்கிரன் இணையும் போது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகங்களை சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தனித்து இருப்பதை விட கிரகங்களின் சேர்க்கையால் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். சுக்கிரன் தனித்து இருப்பதை விட குரு தனித்து இருப்பதை விட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய இணைவு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது. தற்போது சுக்கிரனுடன் இணையக்கூடிய பல கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக பணப்புழக்கங்கள் பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மற்ற கிரகங்களின் அமைப்பு எப்படியுள்ளது என்று இன்னும் சற்று அதிக அளவில் ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். குரு முழுமையாக ரிஷபம் ராசியில் பயணிக்கிறார். சனி ஆட்சிபலம் பெற்று கும்பம் ராசியில் வலுவாக பயணிக்கிறார். ராகு மீனம் ராசியில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுமையாக பயணிக்கிறார். கேது கன்னிராசியில் பயணிக்கிறார். செவ்வாயை பொறுத்த மட்டில் மீனம் ராசியில் 31 தேதி வரையிலும் அதன் பிறகு ஆட்சிபலம் பெற்று சொந்த ராசியான மேஷம் ராசியில் பயணிக்கப் போகிறார். சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார். புதன் பகவான் 24 தேதி முதல் சுக்கிரனுடன் இணைந்தும் 2024 ஜூன் மாதம் 9 தேதி முதல் தன்னுடைய சொந்த ராசியான மீனம் ராசியில் ஆட்சிபலம் பெறுகிறார். இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் ஆட்சிபலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. மீனம் ராசியில் புதன் ஆட்சிபலம் பெறுகிறார். மேஷம் ராசியில் செவ்வாய் ஆட்சிபலம் பெறுகிறார். அதே நேரத்தில் சந்திர பகவானும் கடகம் ராசியில் ஆட்சிபலம் பெறுகிறார். ஏற்கனவே வலுவாக சனி பகவானும் ஆட்சிபலம் பெற்று கும்பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் ஆட்சிபலம் பெறுவதால் நீங்கள் பணப்புழக்கத்தை மலை போல் குவிப்பது உறுதி. பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் கண்டிப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் நடந்தேறும். சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கின்ற போது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேலும் பல விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்று பார்ப்போம். நீங்கள் எதை சிந்தித்தாலும் அவற்றை அடுத்த கணமே செயல்வடிவம் கொடுத்து செயல்படக்கூடிய உங்களுக்கு ராசியின் அதிபதியுமாக அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 8 அஷ்டமஸ்தானத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார். பொதுவாக அஷ்டமஸ்தானம் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. என்றாலும் சுப கிரகங்களின் சேர்க்கையால் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ஏனெனில் ராசியின் அதிபதி ஆட்சிபலம் பெற்று மிகவும் பலமாக அஷ்டமஸ்தானத்திற்குள் இருக்கிறார். எனவே சுப செலவுகள் அதிகரிக்கும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட நல்லபல நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது. திருமணத்தை மிகச்சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான யோகங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. பத்திரம் பதிவில் இருந்து வந்த தடைகள் விலகுகிறது. உத்தியோகம் ரீதியாக நீங்கள் கேட்டும் கிடைக்காத சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் உண்டு. மீண்டும் பணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கிறது. புதிய வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் பணங்களை மலை போல் குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுதல் சிறப்பு. அஷ்டமஸ்தானம் என்றாலும் விதிவிலக்காக கருதப்படுவதால் ராசியின் அதிபதி பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார்.
எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி மட்டுமில்லாமல் இனிவரக்கூடிய 2, 3, 4 பெயர்ச்சிகளில் அதீதமான வளர்ச்சிகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. தொழில்துறையில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் இருந்தாலும் அற்புதமான மன மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை இனிதாக சந்திப்பதற்கான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் புதிய மாடு ஆடு வாங்குவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் எந்த தேசத்திலிருந்தாலும் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி பணப்புழக்கங்களை மலை போல் குவிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் என்பது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும்.